கேபிஎஸ் என்ற சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காளிதாஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஸ்டாப் லாஸை பற்றின ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சம்பவம், ஒரு நண்பர் ஒருவர் இணையத்தில் வந்துட்டு போட்டிருந்தாரு. இதை வந்து படிக்கும்போது இந்த ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும், அதை எவ்வளோ சீரியஸாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ட்ரேடிங்கில், டே ட்ரேடிங்கில் அப்படிங்கிறத பற்றின ஒரு விஷயம் அது. ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க. நம்ம சேனலுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி, இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அதுக்கப்புறம் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். அதை தவிர நம்மளுடைய சேனல் டெலகிராம் மற்றும் சோசியல் மீடியா ஃபேஸ்புக் ட்விட்டரில் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஐ ஹாவ் புட் ஆல் த லிங்க்ஸ், எல்லா சேனல் எல்லா சோசியல் மீடியாக்கான லிங்க்ஸ் அங்கே போட்டிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சம்பவம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு மனிதர், கிட்டத்தட்ட ஒரு மிக அனுபவம் அடைந்த ஒரு மனிதர், மோர் தென் ஒரு 20 இயர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு மனிதர், அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தன்னுடைய லீவ் நாளில் அவர் வந்துட்டு வெக்கேஷனுக்காக அவன் தன்னோட மதரின்லா மாமியார் ஆக்சுவலி வீட்டுக்கு போயிருக்காரு. அவர் வந்து ஒரு வடமாநிலத்தை சேர்ந்தவர். அப்படி மாமியார் வீட்டுக்கு போகும்போது அங்கே வந்து ஒரு திண்ணில் உட்காந்துருக்காரு. அப்படி உட்காந்துருக்கும்போது அவர் வீட்டுக்கு, அந்த மாமியார் வீட்டுக்கு எதிர்த்த வந்து ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் உள்ள ஒரு அன்பர் வந்துட்டு இவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட், அவர் எப்போ போனாலும் அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். ஸோ அந்த வீடு எதிர்த்த வீடு பார்த்திங்கன்னா, அது எப்படிப்பட்ட ஒரு குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய ஜமீன் குடும்பம். அந்த குடும்பத்தில் உள்ளவர் வந்து விவசாயி, அதே டயத்தில் அவர் ஒரு படித்த விவசாயி, அதாவது வந்து ரொம்ப வந்து விவரமானவரும் நல்ல வந்து ஒரு அறிவு வரும். ஸோ அவரும் வந்து விவசாயி இருந்தாலும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அவரும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆள், அதை பற்றி ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி விவரம் தெரிஞ்ச ஆள். ஸோ இவர் வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம வடமாநிலத்தை சேர்ந்த மாமியார் வீட்டு போயிருக்கார் இல்லையா, இவர் நம்ம நண்பர் வந்துட்டு அங்கே வந்து போயிருக்கார். வந்து அடிக்கடி அங்கே அவர்கிட்ட போகும்போதெல்லாம் இந்த ஸ்டாக் மார்க்கெட் விஷயங்கள்லாம் அதிகமாக அவங்க ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும், அவரோட லைக்கு இவரோட லைக்கு மேட்ச் ஆகிறதுனால இது அதிகமாக பேசிப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வாட்டி அவங்க பேசியிருந்த ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் பற்றி பேசியிருந்திருக்காங்க. எப்படி வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எப்படி வைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பேசிக்கிட்டு இருந்த இடம் பார்த்தீங்கன்னா, வந்துட்டு அந்த ஒரு பெரிய ஒரு மாட்டுக்கொட்டகை. அந்த மாட்டுக்கொட்டையில் கிட்டத்தட்ட ஒரு 12 பஃபலோ நல்லா வந்து சுத்தமாக குளிப்பாட்டி நல்லா முழு முழு உள்ள ஒரு பஃபலோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 பஃபலோ கட்டி கிடக்குது. ஓகே, அந்த பஃபலோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு என்ன சொல்கிற ஒரு ரேஸ் கார் மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்தளவுக்கு அதனுடைய கொம்புகள்லாம் வந்து ஒரு ஷார்ப்பாக வந்து என்ன சொல்கிறது, அவுத்து விட்டு அவ்வளோதான், அப்படி அறுத்துக்கிட்டு பிச்சுன்னு ஓடும் அந்த மாதிரி ஒரு பஃபலோ, அந்த மாதிரி உள்ள ஒரு பஃபலோ வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, கட்டி போட்டிருந்தாங்க. அதை அவர் பார்த்தார், நம்மளுடைய நண்பர் வந்து பார்த்துருக்காரு. அதை பார்க்கும்போதே வந்துட்டு அவருக்கு என்ன சொல்கிறது, பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு இது வரும். அதை ஒரு என்ன சொல்கிறது, எப்படி வந்துட்டு ஒரு நம்ம சில வந்து நாய் வந்துட்டு பஃபலோ இந்த அல்சேஷன் நாயெலாம் வந்துட்டு நீங்கள் அழைச்சிட்டு வரும்போதே ரோட்டில் யாரும் அழைச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க, அதை பார்க்கும் போதே ஒரு பயம் வரும் இல்லையா, ஒரு ஸ்டெப் தள்ளி போகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவர் கிடச்சிச்சு. ஏன் அப்படின்னா, அதெல்லாம் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, கம்பீரமான ஒரு எருமை மாடுகள். அதே மாதிரி நல்ல கொம்புகளை பார்க்கும்போது அவ்வளோ வந்து என்ன குத்துச்சுன்னா அவ்வளோதான் வெளில எல்லாம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஓகே, இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அது பார்க்குறாரு, பார்த்தோன்னே இப்படி இருக்குது. அதை உடனே வந்துட்டு இவர் கேட்குறாரு, நம்ம ஸ்டாப் லாஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த விவசாய நண்பர் கேட்குறாரு, பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ நான் வந்து உன்னை ஒரு கேள்வி கேட்குற பதில் சொல்கிறியா அப்படின்னு கேட்டு அவரை கேட்டிருக்காரு. உடனே வந்து என்ன சொல்லு அப்படின்னு சொன்னேன், இந்த மாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அதை பார்த்தோன்னே எனக்கு தெரியுது நீ கொஞ்சம் பயப்படுற, இதெல்லாம் ஒரு சார்ஜிங் பஃபலோன்னு நினச்சிக்க, அதாவது வந்து ஒரு ரேஸ் கார் வந்து எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு ஷோரூமில் உள்ள ரேஸ் கார் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்க கட்டி போட்டிருக்காங்க அந்த இதில் வந்து இதில். பட் அதே டைம் ஷோரூமில் வந்து இருக்க மாதிரி ஒரு முழு முழு அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அதே டயத்தில் ஒரு ரேஸ் கார் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த பஃபலோ வந்து பார்க்கும்போது ரேஸ் கார் ஒரு ஞாபகம் வருது அவருக்கு, எனக்கு நல்லாவே உனக்கு தெரியுது உன்னை நீ பார்க்கும்போது. ஸோ இந்த பஃபலோவே வந்து இன்னும் ஒரு சார்ஜிங் பஃபலோன்னு நினச்சிக்கோ, அப்படின்னா ஒரு முடுக்கி விட்ட பஃபலோ. இப்போ வந்து என்னது, நம்மளுடைய அதிர்ஷ்டம் வந்து அது கட்டி போட்டிருக்கு. இவர் நினைக்கிறாரு, அந்த எய்த்த வீட்டுக்காரர் வந்து நினைக்கிறாரு, அதிர்ஷ்டம் கட்டி போட்டுருக்கு. இப்போ வந்து நீ நினச்சிக்கோ, இந்த பஃபலோ, ஓகே, இந்த பஃபலோ வந்து கிட்ட நீ முன்னாடி நிற்கிற, ஓகே, இந்த பஃபலோ கட்டி போட்டிருக்க பஃபலோக்கு முன்னாடி நிற்கிறேன், இப்போ வாட் வில் பி யுவர் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, இவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன இந்த கேள்வி நீ இப்படி கேட்குற, எனக்கு பயமாக வேறு இருக்குன்னு இருக்குது, நீ வந்துட்டு சொல்கிறத பார்த்தா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்வி கேட்ட உடனே அவர் வந்துட்டு ஒரு மாதிரி பயப்படுறாரு. அவர் இல்லை இல்லை, அதெல்லாம் பயப்படாத, நான் வந்துட்டு அந்த மாடனோட பேர் வந்து லட்சுமி, ஓகே, அந்த மாடை வந்துட்டு லட்சுமி அப்படின்னு அவர் சொன்னால் ஒரு இன்ச்சு கூட அந்த நவராது, அந்தளவுக்கு எனக்கு வந்து கட்டுப்பட்ட ஒரு மாடுகள் அதெல்லாம். ஓகே, அப்படிங்கும்போது நீ வந்து அதை பற்றி நீ பயப்படாத, அது வந்துட்டு அறுத்துட்டு வந்துருமா அப்படிங்கிறது,
நான் கேட்குற கேள்வி இது தான். ஓகே, இந்த கட்டி போட்ட அதே மாதிரி ரேஸ் கார் மாதிரி உள்ள ஒரு மாட்டுக்கு முன்னாடி, இந்த பஃபலோவுக்கு முன்னாடி உன்னுடைய ஸ்டாப் லாஸ் எவ்வளவு? இது என்னென்ன எப்படி சொல்கிறது, நீ பயப்படாதுன்னு சொன்னதுக்காக நான் சொல்கிறேன், ஏன்னா பயம் இல்லாமல் இருக்குன்னு சொன்னதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, அந்த மாட்டினுடைய கயிற்றுனுடைய நீளம் வந்து நான் ஸ்டாப் லாஸாக வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா அது கட்டி போட்டிருக்க அந்த ஒரு கயிறுனுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3 மீட்டர் இருக்கும். ஓகே, அவ்வளோ தூரம் இருக்கும். ஓகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவர் அடுத்தது கேள்வி கேட்குறாரு, நீ வந்து திருப்பி வந்து நான் கேட்குற கேள்வி தெளிவாக சொல், ஓகே உன்னோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு அளவு சொல் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து திருப்பி சொல்கிறாரு, ஓகே இன்னும் வந்து வித்து குஷனோட நான் சொல்லணுன்னா அந்த மாட்டினுடைய நீளம், அதுக்கப்புறம் அந்த மாட்டினுடைய கொம்பு. ஸோ இது நீளம் வந்து ஒரு ஏன்னு வச்சுக்கோ, கொம்பு வந்து பின்னு வச்சுக்கோ, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து அந்த கயிறு, அந்த இதுலேருந்து கட்டி போட்டிருக்க அந்த குச்சி இருக்கு இல்லையா, அந்த குச்சிலேருந்து கட்டி கழுத்துல வரைக்கும் கட்டியிருக்க கயிறுனுடைய நீளம், இது எல்லாத்தையும் சேர்த்தா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதுதான் என்னோட ஸ்டாப் லாஸ். ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் சிரிக்கிறாரு. சிரித்து முடிச்சுட்டு திருப்பி இப்போ வந்து ஒரு திருப்பி வந்துட்டு என்ன சொல்கிறாரு, ஒரு அவரை வந்து திருப்பி பயமுறுத்துக்கே சொல்கிறாரு, இப்போது நீ நினச்சிக்கோ, ஏற்கனவே அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாடு வந்து நான் பேர் சொன்னால் நிற்கி நீ பயப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவர் சொல்கிறாரு, நீ நினச்சிக்கோ இந்த மாடு அறுத்துக்கிடுச்சு, அந்த கயிற்றுலேருந்து அந்த கம்பிலேருந்து மாடு அறுத்துக்குச்சு, அறுத்துக்கிட்டு இப்போ வந்து நீ வந்து அந்த ஸ்டாப் லாஸ் தூரத்தில் நிற்கிற அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த 3 மீட்டர் கயிறு இந்த ஒரு கொம்பு வந்துட்டு ஒரு 3.3 வச்சுங்க, 3.3, அதுக்கப்புறம் வந்து ஒரு மாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது ஒரு 3.3, நம்ம ரவுண்ட் ஆஃப் எடுத்துமே, மாடு வந்துட்டு ஒரு 1.5 மீட்டர் வச்சுப்போம். ஓகே, 3.3, 3.8, 4.8, அரௌண்ட் 5 மீட்டர் வச்சுப்போம். ஓகே, 5 மீட்டர் நீளம், இந்த 5 மீட்டர் நீளத்தில் வந்து நீ வந்து நிற்கிற, இப்போ மாடு அறுத்துக்குச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணும், இப்போ வந்து என்ன உரோட ஸ்டாப் லாஸ் திருப்பி என்ன அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்வி கேட்டோடனே ரெண்டு பேருமே வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அதே டயத்தில் வந்து திருப்பி கேட்கும்போது அவர் தெளிவாக அவர் புரியுது. ஓகே, என்ன அவர் சொல்ல வராரு, என்ன தனக்கு உணர்த்த வராரு அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிச்சு. ஓகே, ஏன்னா ரெண்டு பேருமே வந்து சொல்கிறது, ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில், இவரும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கை தந்தவர், அவரும் வந்து கை தந்தவர், நீ என்ன சொல்ல வர்ற அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. ஓகே, அவங்க என்ன நினச்சாங்கிறத நான் உங்களுக்கு இன்டர்பிரேட் பண்ணி சொல்கிறேன். ஓகே, இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாடு கட்டியிருக்கு. ஓகே, அந்த மாடு இப்போ வந்து இது வரைக்கும் அறுத்துக்காதுன்னு சொன்னார், ஆனால் அறுத்துக்கிட்டுச்சுன்னா 5 மீட்டர் தூரத்தில் அவர் இருக்கார். ஓகே, இப்படியே நீங்கள் எடுத்துங்க, இந்த மாடை வந்து ஒரு ரேஸ் கார் மாதிரி எடுத்துங்க. ரேஸ் காரில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு ரேசிங்க்கு வந்து ஒரு லைன் போட்டு அந்த பக்கத்தில் அந்த லைனுக்கு அப்புறம் வந்து ஒரு 5 கார் நிப்பாட்டிருப்பாங்க, அதே மாதிரி இந்த 12 மாடு நிப்பாட்டிருக்க மாதிரி. நீங்கள் 5 மீட்டர் தூரத்தில் இருக்கீங்க, இந்த 5 மீட்டர் தூரத்தை வரத்துக்கு இது வரைக்கும் காரை வந்துட்டு 1, 2, 3 சொல்லி ஸ்டார்ட் பண்ணல, அதே மாதிரி பஃபலோ வந்து நீங்கள் அறுத்துக்கல. ஓகே, இப்போது 5 மீட்டர் உங்களோட ஸ்டாப் லாஸ்னு வச்சிங்க. ஓகே, இப்போ 5 மீட்டர் ஸ்டாப் லாஸ்ங்கும் போது அந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆகி, இல்லை அந்த மாடு வந்து ஸ்டார்ட் ஆகி உங்கள் தூரம் கிட்ட வர வரைக்கும் நீங்கள் நிற்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்கள், இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த மாடு வந்து திரும்பி போயிடும், ஓகே அவ்வளோ தூரம்லாம் வராது, 4 மீட்டரில் திரும்பி போகும் அப்படின்னு நினைப்பீங்களா, இல்லை அந்த அதே மாதிரி அந்த கார் வந்து அதே மாதிரி அந்த இடத்துல ரிப்பேர் ஆகிடும், அது ஸ்டட் பிரேக் டவுன் ஆகிடும் அப்படின்னு நினைப்பீங்களா, இல்லை வந்துட்டு நீங்கள் ஐயோ என்னை விட்டால் போதும், என்னோட முதல் என்னோட உயிர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்துக்கிட்டு ஓடுவீங்களா? ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் அறுத்துக்கிட்டு ஓடுவீங்களா நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து என்ன சொல்கிறது உங்களோட ஸ்டாப் லாஸை நீங்கள் ட்ரிகர் பண்ணுறது. ஓகே, ஸோ இதுக்கான மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வென் யூ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் த திங்ஸ் ஹேவ் கிராஸ்ட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் லிமிட், உங்களை தாண்டி நடக்குது, உங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி, ட்ரிகர் த ஸ்டாப் லாஸ் ஃபார் ஹெவன் ஷேக். ஓகே, ஓகே, இதுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, முதலுக்கே மோசம் அப்படிம்பாங்க. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளோட உயிர் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அதே மாதிரி வென் இட் கம்ஸ் டு ட்ரேடிங், நம்மளோட கேபிட்டல் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஓகே, ஸோ இது எதுக்கு அப்படி சொல்கிறோம், இந்த விஷயம் வந்து என்ன இதில் வந்து தெளிவாக வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டாப் லாஸ்ன்னு அவங்களே செட் பண்ணுவாங்க, அந்த அவங்களோட டைரக்ஷன். இப்போ நிஃப்டி, இந்த கதையை வந்து நிஃப்டியோட எடுத்துக்குமே, நிஃப்டி வந்து இப்போ வந்து 10,900 சம்திங் இருக்கணும், 11,000 ரவுண்ட் ஆஃப் எடுத்துப்போம். இன்றைக்கி வந்து நம்ம ட்ரேடில் என்ட்ரா ஆகிறோம், 11,000 வந்து 11,100 போகணும்னு சொல்லிட்டு நம்ம என்ட்ரா ஆகிறோம். என்ட்ரா ஆகும்போது நம்ம ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம்னு வச்சுங்க, இதில் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் நம்ம எடுக்கிறோம், ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 11,100, 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த ஸ்டாப் லாஸ்க்கு வந்துடுச்சுன்னா நீங்கள் இதே வந்து ஒரு ஓடிஎம் எடுத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு ஓடிஎம்னுடைய உங்களுக்கு மணி மூவ்மெண்ட் என்ன இருக்குன்னா 1.3 தான் இருக்கும், அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மடங்கு, 20 பாயிண்ட் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுனா கிட்டத்தட்ட ஸ்பாட்டில் வந்து 60 பாயிண்ட் போனாதான் உங்களுக்கு வந்து 20 பாயிண்ட் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுது. எவ்வளோ பாயிண்ட், 60 பாயிண்ட் வந்து ஸ்பாட்டில் ரன் ஆனப்பறம் தான் உங்களுக்கு நீங்கள் எடுத்திருக்க ஓடிஎம்க்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த 20 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுது. அப்படிங்கும்போது
கிட்டத்தட்ட 3 மடங்கு தாண்டின பிறகு தான் ட்ரிகர் ஆகுது. இப்போது சில நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 20 பாயிண்ட் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்னென்னா, அந்த மாடு வந்து எப்படி அறுத்துக்கிட்டு வந்து இவரை நோக்கி வந்துச்சு, அது பாதியில் திரும்பி போய்டுன்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே ஏமாத்திக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை உருவாக்குறோம் இல்லையா, அதே மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்னென்னா, திருப்பி வந்து மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்படி போச்சுன்னா ஓகே சந்தோஷம், அது உங்களோட லக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் உங்களை நோக்கி வந்துடுச்சுன்னா அதே இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ்ன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க. சில பேர் ஸ்டாப் லாஸை போடலை, இன்னொரு கதையும் எடுத்துங்க, போடலை. இப்போது அவருக்கு என்ன நிலைமையாக இருந்திருக்கா, அந்த மாடுனுடைய கொம்பு இந்த ஷார்ப்புன்னு சொல்லியிருக்கோம், அது முட்டுச்சுன்னா மூஞ்சுன்னா ஆளே காலி. ஓகே, அதே மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடாமல் நீங்கள் வந்து அந்த ட்ரேடு பண்ணும்போது உங்கள் கேபிட்டலே காலி. இல்லை நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போதும் என்ன பண்ணுது, உங்களோட கேபிட்டலை திருப்பி வந்து நீங்கள் பஞ்சர் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஒரு விஷயத்தை தெளிவாக நல்லா புரிஞ்சுங்க, ஸ்டாப் லாஸுங்கிறது இன்ட்ராடே ட்ரேடர்ஸுக்கு மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அது எக்காரத்தை கொண்டு வந்து தளர்த்தாதீங்க. ஓகே, அதுவும் பர்டிகுலர் ஆப்ஷனில் பண்ணுறவங்களாம் ரொம்ப கம்மியாக ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. ஆப்ஷனில் அவங்க வந்து ட்ரேட் பண்ணுறதே காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கேபிட்டல் கம்மிங்கிறது ஆக்சுவலி என்ன, ப்ராஃபிட் அதிகமாக வரலான்னு பரவாயில்ல, இருக்கிற முதலீடு கம்மிங் போது அவங்களால செலக்ட் பண்ண முடிஞ்சது ஆப்ஷன் தான், ஃபியூச்சர் செலக்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, நிறைய வந்து ஸ்பாட்லேயே வந்து ஸ்டாக்ஸ் வாங்க முடியல அப்படின்னா ஏன்னா வந்து கம்மியாக தான் வாங்க முடியும் சொல்லிட்டு இதில் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அப்படிங்கும்போது ஆப்ஷனில் உள்ளவங்களாம் அவங்களோட கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுறது மிக மிக முக்கியமான விஷயம். எக்காரத்து கொண்டும் இன்னொரு 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடையாது, ஒரு நாள் உங்களுக்கு அதுமாதிரி நடக்கலாம், அவங்களோட லக்கில் அது நடக்கலாம். ஓகேவா? ஆனால் எல்லா டைம் நடக்காது. ஓகே, நீங்கள் ஒரு நாள் சேர்த்த பணம் வந்து ஃபுல்லாக மொத்தமாக போயிடும். அதனால் ஸ்டாப் லாஸுங்கிறது கண்டிப்பாக எல்லோரும் போடுங்க, ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க, ஸ்டாப் லாஸை சீரியஸாக எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் எப்பொழுதுமே வந்து நீங்கள் இந்த ட்ரேடு என்டர் ஆகும்போது நீங்கள் வந்துட்டு எப்பொழுதுமே ரெசிஸ்டன்ஸ் ரீச் ஆகிடுச்சினாவே அதுக்கப்புறம் செல்லும்பாங்க. ஓகேவா? அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய நிஃப்டியே எடுத்தீங்கன்னா அந்த நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் இப்போ 1100 ரெசிஸ்டன்ட் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா அது ரீச் ஆகிடுச்சினா எல்லோரும் செல் பண்ண ஆரம்பிச்சுன்னா பீப்பிள் வில் ஸ்டார்ட் டு புக் இட். ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்மா, எப்பொழுதுமே நீங்கள் ட்ரேட் என்டர் பண்ணும்போது சப்போர்ட்டை தாண்டி போகும்போது தான் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். அப்போ தான் வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஆப்ஷன்லையும் உங்களால் ஸ்டாப் லாஸ் கரெக்டாக செட் பண்ண முடியும். அப்போது அது சப்போர்ட்டை தாண்டி கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்பொழுதும் சப்போர்ட்டு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பீங்க, அது ஈஸியாக ட்ரிகர் ஆகும். நீங்கள் வந்து இன்பிட்வீன்லையோ இல்லை ரெசிஸ்டன்ஸ்லேயே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடும். ஓகே, இதெல்லாம் சீரியஸாக எடுத்துடும். ஸோ இந்த கதை வந்துட்டு இந்த உண்மை சம்பவம் அவர் வந்து போட்டிருந்தார் ஒரு இணையத்தில். ஓகேவா? இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதே வந்து என்னோட சப்ஸ்கிரைபருக்கு இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் லாஸை சீரியஸாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.